ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அபோ கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம சூப்பரான நெய் தேங்காய் பால் சாப்பாடு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க, இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் அரை கிலோ தேங்காய் பால் சாப்பாடு செய்கிறதுக்காக மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் 5 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. நான் இந்த தேங்காய் பால் சாப்பாடுக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காஞ்ச பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். ரெண்டுமே சரி சமமான அளவு. ஏலக்காய் 3, பட்டை 3 துண்டு சின்னது, லவங்கம் 5 எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸை நான் ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பால் நல்ல பெரிய தேங்காவாக அரை மூடி தேங்காய் எடுத்து நல்ல 4 வாட்டி தேங்காய் பால் புழிஞ்சு ஒரு பவுல் அரிசிக்கு 1.5 பவுல் அளவு நான் கணக்கு பண்ணி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால் சாப்பாடுக்கு இந்த தேங்காய் எண்ணெயும் நல்லாயிருக்கும் வாசம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் மூணுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா வதங்குச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு எப்போவுமே அரைச்சி ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அதை அரைச்சி ஸ்டோர் பண்ணுறப்போ நான் இஞ்சி பூண்டு அரைச்சதுக்கப்புறம் நான் எண்ணெய், உப்பு, மஞ்சள்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். எப்போவுமே இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப வதங்குச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் வதங்குச்சுன்னா இது கூட தேங்காய் பால் சேர்த்துட்டோன்னா நல்ல அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, திக்காகவும் இல்லை, மீடியமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட்டுடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. உப்பு நான் 1.5 ஸ்பூன் அளவு இப்போ சேர்த்துக்கிறேன். ஆனால் இந்த ரைஸ்க்கு மொத்தத்துலேயே நான் 2 ஸ்பூன் அளவு டீஸ்பூன் அளவு தான் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரசம் எப்படி பொங்கும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்தளவு கொதிக்க ஆரம்பித்தாலே போதும். நம்ம ஊறின அரிசியை நல்லா வடித்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது கூட சேர்த்தாச்சு. அடுப்பை வந்து ஹைலேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த அரிசியும் தேங்காய் பாலும் சரிசமமான அளவு வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். நடுவில் நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் கிளறப்போ இந்த மாதிரி சைடில் இருந்து தான் வரணும் நடுவில். அப்போ தான் உடையாமல் நல்லா நீட்டாக வரும் பாஸ்மதி ரைஸு. இப்போ இந்த அளவு வந்ததுக்கப்புறமா இன்னொரு வாட்டி நம்ம ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். தம் போடுற ப்ராசஸ் வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அதில் போய் பாருங்கள். மூடி போட்டுடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
மாஷாலாம் சூப்பராக வந்திருக்கு. வா திறக்கிறப்பமே வாசனை அந்த அளவு இருந்துச்சு. இப்போ இதை கிளறி விட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த தேங்காய் பால் சாப்பாட்டுக்கு நல்ல மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, தால்ச்சாலாம் சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சேனல்லையே வந்து மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவிலாம் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வீடியோவை அதில் போய் பாருங்கள். அவ்வளோதான், இது பிளேட்டில் மாற்றிடலாம். சூப்பரான தேங்காய் பால் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன அளவு வந்து உங்களுக்கு புரியலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.